in order to restore our beauty. Our Lord Jesus lost his beauty upon the cross. நம்முடைய அழகை நமக்கு மீட்டு தர அருமை ஆண்டவராகிய இயேசு சிலுவையிலே அவருடைய அழகை இழந்தார். குஷ்ட ரோகியினுடைய நிலை உருகுலைந்த நிலை. பாவ குஷ்டம் நம்மை ஆட்கொள்ளும் பொழுது ஆன்மீகத்திலே நம் நம்முடைய உருவத்தை இழந்தவர்களாய் அழகை இழந்தவர்களாய் காணப்படுவோம். இரண்டாவது குஷ்ட ரோகியினுடைய நிலை எப்படிப்பட்ட நிலை தெரியுமா? உணர்வற்ற நிலை. The leper loses his sensitivity. His skin becomes numb. The sickness causes his skin to become numb. He will not feel the pain. He cannot feel the heat because the sickness is such. வலி என்றால் என்ன தெரியும்? உணர்வில்லாத அநேக வேளைகளே பாவகுஷ்டத்தினால் பாதிக்கப்பட்ட அநேகர் இந்த நிலையிலே தான் காணப்படுகிறார். எத்தனை முறையும் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டும் சத்தத்துக்கு செவி மடுக்க அவர்களால் இயலவில்லை. Many a times we have heard God's voice through different servants, through different men of God, but yet we are unable to be sensitive to God's word. Leya, avarudaiya vaarthai nam kekka nammal mudiyavilla, unarvilla. Yosithu paarthu ethanai murai nammodu pesugiraan. இறைவனை குறித்த உணர்வு உண்டா பிரியமானவர்களே? என் ஆடு என் சத்தத்துக்கு செவிமடுக்கும். ஆமாங்க, அன்றைக்கு பலஸ்தீனா நாட்டில் மீட்பர்கள் எல்லாரும் ஆடுகளை மீட்க இருப்பாங்க. இவர்கள் எல்லாரும் ஒரு இடத்துல இருப்பாங்க. மீட்பர்கள் ஆடுகள் கலந்து போயிடும். மாலை நேரத்தில் வீடு திரும்பும் பொழுது மீட்பு நான் பார்ப்பான், ஐயோ என்னுடைய ஆடுகள் கலந்து விட்டதே, இப்ப எப்படி என்னுடைய ஆடுகளை நான் சேர்க்க முடியும் என்று சொல்லி அவன் ஒரு சத்தம் விடுவான். அவன் சத்தம் விடும் பொழுது அந்த ஆடுகள் பார்க்கும், ஓஹோ இது என்னுடைய மீட்பினுடைய சத்தம் அல்லவா, நான் என்னுடைய மீட்பினிடத்திற்கு போக வேண்டும் என்று சொல்லி ஆடுகள் எல்லாம் நாடி வரும். அதெல்லாம் அந்த ஒரு சொல்ற என்னுடைய ஆடுகள் என் சத்தத்துக்கு செல். இன்றைக்கு அவருக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளாய் காணப்படுகிறோமா பிரியமானவர்களே? ஆண்டவருடைய வசனத்தை கேட்கும் பொழுது அந்த வசனத்துக்கு கீழ்ப்படுகிற மக்களாய், உணர்வுள்ள மக்களாய், கீழ்ப்படுகிற மக்களாய் காணப்படுகிறோமா? ஏசியா தீர்க்கதர்சி புத்தகத்திலே தேவன் அவருடைய பிள்ளைகளை குறித்து எப்படி பேசுகிறார் தெரியுங்களா? முதலாம் அதிகாரம் மூன்றாம் வசனம், ப்ளீஸ் ஸ்டாண்ட் டு ரீட் தி புக் ஆஃப் ஏசாயா சாப்டர் 1 அண்ட் வெர்ஸ் 3. உணர்வில்லாமலும் இவர்களுக்கெல்லாம் அறிவு இருக்கு, உணர்வு இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு என் ஜனமோ பிறப்பை குறித்து பாடும்பொழுது
மிருகமே இடத்தில் பிறந்தீரோ என்று பாடல் ஒன்றிலே பாடுகிறார். அதை நான் Rare, rare, rare.
மனுஷராகிய நாங்கள் மிருகங்களை விட மோசமாய் வாழ்கிறோம் என்பதை சுட்டிக்காட்டவான் இப்படி வந்து பிரதி என்று அவருடைய பிறப்பை குறித்து பாடுகிறார். உண்மைதாங்க, மாடு கழுதை அவர்களுக்கு அறிவு இருக்கிறது, உணர்வு இருக்கிறது. என் ஜனமாகி இஸ்ரவேலோ உணர்வில்லாமல் இருக்கிறார்களே. ஆர் பி சென்சிட்டிவ் டு காட்ஸ் வேர்ட். கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் இப்படிப்பட்ட மக்களாய் காணப்படுகிறோம், உணர்வுள்ள மக்களாய் காணப்படுகிறோம். இன்னைக்கு சிலருக்கு இறை உணர்வு தாங்க உண்டு, இறை உணர்வு யோசித்து பார்ப்போம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செவி மறைக்கிறோம்,